ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்சன் ஏ டுசட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஆனியன் பக்கோடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெங்காய பக்கோடை பண்ணுறதுக்கு நான் நாலு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக பிரிச்சிடுங்க இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஆறுப்பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் தோல் நீக்காமல் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க அப்புறம் மல்லித்தலையும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறேங்க ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணதுனால நான் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் இதை நல்லா கலந்துக்கலாம் இதிலையே நாலு ஸ்பூன் கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதிலேயே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாம் இதுலையே லைட்டாக தண்ணி அப்படியே தெளிச்சு விட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி விடும் அதனால் லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க அப்படியே தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டாலும் அதில் கொஞ்சமாக மாவும் அரிசி மாவும் சேர்ந்து கலந்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பக்கோடாவை பொறிச்சிடலாம் சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா கலர் மாறினதும் நம்ம எடுத்துடலாம் நம்மளுக்கு மொறு ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்